வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிட்டையில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பிளேலிஸ்ட்டில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் கேள்வி அதாவது இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறதும் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறதும் ஸோ எதற்காக நம்ம அரசியல் அமைப்பில் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் கேள்வி பாருங்கள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளது விடை அரசின் செயல்பாட்டிற்காக அதாவது அரசு வந்து என்னென்னலாம் செயல்படணும் எப்படி எப்படிலாம் செயல்படணும் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஸோ நம்ம அரசியல் அமைப்புலேயே வந்து அரசு வந்து இந்த மாதிரி எல்லாம் செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அடிப்படை உரிமைகள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளது விடை மக்களின் பயன்பாட்டிற்காக ஸோ முன்னாடி பார்த்தது அரசு அரசுடைய பயன்பாட்டிற்காக அரசு எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது ஸோ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஸோ மக்களை பற்றி சொல்றதா வந்து அடிப்படை உரிமைகள் அதாவது மக்களுடைய பயன்பாடுகளை பற்றி சொல்றதுதான் ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது அரசுடைய செயல்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மக்களுடைய பயன்பாட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது சரிங்களா ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்க்காக தான் அதை கொடுத்துருக்கேன் இரண்டாவது கேள்வி ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டூ வந்து ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகல் வரும்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நாலாக பிரிச்சிருப்பாங்க அந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாலு வகையாக பிரிச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சமத்துவ கோட்பாடு செகண்ட் காந்திய கோட்பாடு தேர்ட் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு கோட்பாடு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா இதர கோட்பாடுகள் சரிங்களா ஸோ இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இருக்க மொத்த ஆர்டிகல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பங்காக பிரிச்சுருக்காங்க ஸோ மாத்தி கூட வரும் சரிங்களா அதாவது இந்தந்த கோட்பாடு கீழே இந்த ஆர்டிகல்ஸ் வரும் சரிங்களா ஸோ சமத்துவ கோட்பாடு காந்திய கோட்பாடு பன்னாட்டு கோட்பாடு இதர கோட்பாடுகள் இந்த நாலு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளாக பிரிச்சிருப்பாங்க மூன்றாவது கேள்வி ஸோ போன பாட்டில் வந்து ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் ஸோ இதுல வந்து அது தொடர்பான மத்த வினாக்களை தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டை பத்தி ஆர்த்தர்ஸ் அதாவது சில அறிஞர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்க போறோம் மூன்றாவது கேள்வி பாருங்க அரசு நெறிமுறை கோட்பாட்டையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் யார் அதாவது அரசு நெறிமுறை கோட்பாட்டையும் அடிப்படை உரிமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்ன அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து கிராண்ட் வெல் ஆஸ்டின் கிராண்ட் வெல் ஆஸ்டின் ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கல ஸோ கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அரசு நெறிமுறை கோட்பாட்டையும் அடிப்படை உரிமைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்ன சொன்ன நபர் யார் அப்படின்னா கிராண்ட் வெல் ஆஸ்டின் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பின் புது வகையான முக்கியத்துவம் என்று அழைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பின் அமைப்பின் புது வகையான முக்கியத்துவம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நோவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு என்று கூறியவர் யார் விடை பி ஆர் அம்பேத்கர் ஸோ பி ஆர் அம்பேத்கர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு புது வகையான முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ இந்த அரசு அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொன்னது கிராண்ட் வெல் ஆஸ்டின் ஸோ அதே மாதிரி இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்போடைய ஒரு புது வகையான முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் நாலாவது கேள்வி

சோ பாத்தீங்க அப்படினா நீங்க தான் ஞாபகம் வச்சிரணும் சரிங்களா சொன்ன நான் வரிசை சொல்லிறேன் சோ மொத்த எத்தனை ஆர்டிகல் அப்படிን பாத்தீங்க எட்டு ஆர்டிகல் வந்து இதுக்கு கீழ வரும் சோ சரத்து 38 சரத்து 39 சரத்து 39 ஏ சரத்து 41 சரத்து 42 சரத்து 43 சரத்து நாற்பத்தி மூணு ஏ சரத்து நாற்பத்தி ஏழு ஸோ இந்த எட்டு ஆர்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ கோட்பாடுகளின் கீழே வர சரத்துகள் சரிங்களா ஐந்தாவது கேள்வி காந்திய கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துகள்

ஆறாவது கேள்வி பாருங்க பன்னாட்டு கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துகள் பன்னாட்டு கோட்பாடுகளின் கீழ் வரும் சரத்துகள் ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா

சோ ஏழாவது கேள்வி பார்க்கலாம் குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோ அந்த சரத்துகள் தொடர்பான அந்த அந்த டைம்ல இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள் இதெல்லாம் ஸோ குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ கூலி அப்படிங்கிறது எவ்வளோ வேணால் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கொடுக்காம இருந்தாங்க முன்னாடியெல்லாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்கு தகுந்த மாதிரி கூலி கொடுக்கணும் அப்படிங்குறதுக்காக தான் அந்த சட்டமே கொண்டு வந்தாங்க அதாவது குறைந்தபட்ச கூலி சட்டம் ஸோ குறைந்த அளவு இவ்வளோவாது சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோட விஷயம் ஸோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஸோ இங்கே செய்கிற வேலைக்கு தகுந்தார் போல வந்து பார்த்தீங்கன்னா சம ஊதியம் வழங்கப்படணும் அப்படிங்கிறதா இதோடைய நோக்கம் ஸோ சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ குறைந்தபட்ச கூலி சட்டம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலையும் சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலையும் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ எட்டாவது கேள்வி பாருங்க மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பாருங்க பேருகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று அடுத்தடுத்து வச்சுக்கோங்க ஸோ மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலையும் பேருகால உதவி சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுலையும் கொண்டு வந்திருப்பாங்க ஒன்பதாவது கேள்வி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா ஸோ அதாவது நடுவில் ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்க சரத்து முப்பத்தி ஒன்பது ஏ சரத்து நாற்பத்தி மூணு ஏ சரத்து நாற்பத்தி எட்டு ஏ எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது ஸோ மூணு சரத்துகள் முப்பத்தி ஒன்பது ஏ நாப் நாற்பத்தி மூணு ஏன் நாற்பத்தி எட்டு ஏ என்ற அரசியலமைப்பு என்ற சரத்துகள் எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ இந்த சரத்து முப்பத்தி ஒம்பது ஏன் நாற்பத்தி மூணு ஏன் நாற்பத்தி எட்டு ஏ இந்த மூணு சரத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி தான் இணைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்து நாற்பத்தி மூணு பி

ஸோ அதனால தனியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ முப்பத்தி சரத்து முப்பத்தி ஒன்பது ஏ நாற்பத்தி மூணு ஏ நாற்பத்தி எட்டு ஏ ஸோ இந்த மூணு ஆர்டிகல்ஸும் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி இணைக்கப்பட்டது ஸோ அதே மாதிரி சரத்து நாற்பத்தி மூணு பி அப்படிங்கிறது வந்து தொண்ணூற்றி ஏழாவது சட்டத்திட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னின் படி இணைக்கப்பட்டிருக்கும் பத்தாவது கேள்வி அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் எதை அணுகி உரிமை பெறலாம் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் எதை அணுகி உரிமை பெறலாம் விழை நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ நம்ம எதை அப்ரோச் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸோ நமக்கு நமக்கு நமக்கான வந்து ஒரு இதை பெற முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி எது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நம்ம நீதிமன்றத்தை அணுகி நமக்கான வந்து ஒரு நியாயத்தை பெறலாம் அடுத்து பாருங்க அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்ட விஷயங்களை அரசு நிறைய நடைமுறைப்படுத்தவில்லை எனில் ஏனில் நீதிமன்றத்தை டேஸ் ஸோ அடிப்படை உரிமைகளை நம்ம ப்ராப்ளம் நீதிமன்றத்தை அணுகலாம் இது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை அணுக முடியாது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் கரெக்ஷன் பண்ண முடியாது ஸோ அதில் வரது எதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை அணுகி நம்ம தீர்வு காண முடியாது ஸோ அடிப்படை உரிமைகளுக்கு வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு வந்து நீதிமன்ற அணுக முடியாது பதினோராவது கேள்வி அடிப்படை உரிமைகளுக்கும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே முரண்பாடு தோன்றினால் அடிப்படை உரிமைகள் மேலோங்கி நிற்கும் என எந்த வழக்கில் கூறப்பட்டது அதாவது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே முரண்பாடு அதாவது முரண்பாடு அப்படின்னா எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து அடிப்படை உரிமைகள் தான் மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து எந்த வழக்கில் கூறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து சென்னையில் நடந்த இது சரிங்களா ஸோ சென்னையில் நடந்த சேப்பாக்கம் துரைராஜன் வழகு சேப்பாக்கம் துரைராஜன் வழக்குல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே வந்து முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா அடிப்படை உரிமைகள் தான் வந்து ஒரு ஸ்டெப் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது சேப்பாக்கம் துரைராஜன் வழக்கு இது வந்து நம்ம சென்னையின் உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கு பன்னெண்டாவது கேள்வி பாருங்க அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எதை கூறுகிறது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எதை கூறுது சரிங்களா நான் முன்னாடியே பார்த்தோம் அது அதே மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் கொஸ்டின் உள்ள கொஞ்சம் அப்படியே மாற்றமாயிடுது கொஞ்சம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் டெப்த்தா விளக்குற மாதிரி ஸோ என்ன சொல்லுது இந்த அடி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா ஆன்சர் வந்து அரசு எவற்றையெல்லாம் செய்யலாம் என்று கூறுகிறது சோ இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கறது அரசு மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுது அதாவது அரசு எவற்றையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதான் சொல்லுது அடுத்து பாருங்க அடிப்படை உரிமைகள் எதை கூறுகிறது அடிப்படை உரிமைகள் எதை கூறுகிறது விடை அரசு எவற்ற எல்லாம் செய்யக்கூடாது என்று கூறுகிறது சோ அடிப்படை உரிமைகளில் அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ அதாவது அதுல அரசு என்ன பண் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா அரசு வந்து எவற்றை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது சரிங்களா சோ அடிப்படை உரிமைகள் அதாவது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து என்னென்ன சுதந்திரம் இருக்கு உரிமைகள் இருக்கு சோ அதுல வந்து அரசு தலையிடக்கூடாது அப்படின்னு தான் இது சரிங்களா ஆர்டிகல் படிச்சீங்கன்னாவே புரியும் சரிங்களா சோ அது இந்த மாதிரி கொஷினாவும் கொடுக்கறப்ப உங்களுக்கு இன்னும் புரியும் அதுதான் சரிங்களா சோ அடிப்படை உரிமைகள் ஆர்டிக்கல்ஸ்ல பார்த்தாவே தெரியும் இல்லைங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழும் உரிமை அதே மாதிரி குற்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யாமல் இருக்க ஸோ அதுலேருந்து பாதுகாப்பு பெற இது மாதிரி நிறைய உரிமைகள் இருக்கு ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அங்கே ஆட்டிக்கலில் சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரசு இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் மறைமுகமாக சொல்லப்படுது ஸோ அடிப்படை உரிமைகள் எது சொல்லுது அப்படின்னா அரசு எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு வலியுறுத்துது பதிமூன்றாவது கேள்வி ஸோ இப்போ இது ரெண்டு கோடில் என்ன சொல்லுதுன்னு காமனாக பார்த்துட்டோம் ஸோ அதே மாதிரி நாலு கோட்பாடுகள் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அது என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா பதிமூன்றாவது கேள்வி சமத்துவ கோட்பாடு எதை கூறுகிறது சமத்துவ கோட்பாடு எதை கூறுகிறது அதாவது இந்த மாதிரி இந்த கோட்பாடுகள் ரொம்ப முக்கியம்தான் சோ அடிப்பா அதாவது பாத்தீங்கன்னா இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை வந்து இதை பத்தி நம்ம இன்னும் கேட்கல வீங்க சோ அதனால கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சோ சமத்துவ கோட்பாடு எதை கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி சம ஊதியம் ஆண் பெண்ணுக்கு வந்து சம ஊதியம் சரிங்களா அதாவது சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே வந்துருது பாத்தீங்களா ஸோ சமூகத்துக்கு ஒரு நல்ல நீதி அது தொடர்பான கருத்துக்களையும் சம ஊதியம் தொடர்பான கருத்துக்களையும் அந்த ஆர்டுகளையும் சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ கோட்பாடு அப்போ சமத்துவ கோட்பாட்டுக்கு கீழே வர சரத்துக்கள்லாம் எதை சொல்லும் அப்படின்னா சமூக நீதியும் சம ஊதியம் தொடர்பான கருத்துக்களை தான் சொல்லும் ஸோ அடுத்து பாருங்க காந்திய கோட்பாடு எதை கூறுகிறது காந்திய கோட்பாடு எதை கூறுகிறது ஸோ காந்திங்கிற வார்த்தை அங்கேயே வந்துச்சு ஸோ காந்தி என்ன பண்ணாரோ அது தொடர்பானது ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதாரத்தை முன்னேற்றுதல் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுடைய கல்வி பொருளாதாரத்தை முன்னேற்றுதலும் பிளஸ் என்னன்னா கிராம பஞ்சாயத்து மற்றும் குடிசை தொழில்களை முன்னேற்றத்தரும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தொடர்புடையதான் வந்து காந்திய கோட்பாடு ஸோ காந்திய கோட்பாடுனாவே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தமட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் பழங்குடியின மக்கள் ஸோ இந்த மாதிரி சமுதாயத்தில் பின்தங்கி ஏதாவது ஒரு வகையில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க கல்வியும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றணும் ஸோ இதை பற்றியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராம லெவலில் இருக்க பஞ்சாயத்தும் ப்ளஸ் வந்து குடிசை தொழில்களை முன்னேற்றும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது தான் வந்து காந்திய கோட்பாடு ஸோ காந்திய கோட்பாடுக்கு கீழே வர சரத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தி விஷயத்தை பத்தி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க பன்னாட்டு கோட்பாடு எதை கூறுகிறது பன்னாட்டு கோட்பாடு எதை கூறுகிறது விடை பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு கோட்பாடு கோட்பாடு ஸோ வருதுநேஷனல் லெவலா இருக்கிற அமைதி பாதுகாப்பை பத்தி சொல்லுது அடுத்து பாருங்க இதர கோட்பாடுகள் எதர் எதை கூறுகிறது இதர கோட்பாடுகள் எதை கூறுகிறது விடை எக்ஸ்ட்ரா ஆர்டிகல் என்ன சொல்லுது சமநீதி இலவச சட்ட உதவி பொதுவான சட்டம் காமனா இருக்கிற விஷயத்துல சொல்றது இலவசமான சட்ட உதவி பொதுவான சட்டம் சமநீதி இதெல்லாம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இதர கோட்பாடுகள் பதினாலாவது கேள்வி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளின் முக்கிய நோக்கம் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் முக்கியம் ஸோ ஏன் இதை வந்து கொண்டு வந்தாங்க இதோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து மக்கள் நல்ல அரசை உருவாக்குதல் ஸோ அரசு இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னா ஸோ அது மூலமாக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் மக்கள் வந்து நலமாக வாழுவாங்க ஸோ மக்கள் ரிலேட்டடாக மக்கள் நல்ல அரசை உருவாக்க முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுடைய முக்கிய நோக்கம் அடுத்து பாருங்க அடிப்படை உரிமைகளின் முக்கிய நோக்கம் அடிப்படை உரிமைகளின் முக்கிய நோக்கம் விடை மக்களாட்சியின் பயன்களை மறுதல் ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒரு மன்னர் ஆட்சிக்கு கீழேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ ஆட்சிக்கு கீழேயோ நம்ம இல்லை நம்ம மக்களாட்சிக்கு கீழே தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது ஸோ நம்ம இப்படி சுதந்திரமாக பேசுறதுக்கும் சுதந்திரமாக நடமாட்டறதுக்கும் சுதந்திரமாக நம்ம நினச்ச இடத்துக்கு போகிறதுக்கும் என்ன ரீசன்ஸ் இந்த அடிப்படை உரிமைகள் இருக்கிறதுனால தான் சரிங்களா ஸோ இதில் இதுல என்ன தெரியுது மக்களாட்சி சிறப்பாக செயல்படுது ஸோ மக்களாட்சிகளுடைய பயணம் பெறத்துக்காக தான் இந்த அடிப்படை உரிமைகளுடைய முக்கிய நோக்கம்